ஒரே உடல்ல அம்மாவும் பொண்ணும் இருக்கிறது எல்லாரும் பார்த்த விஷயம்தான். பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரே உடம்பு தான், அம்மாவும் கருவும் ஒரே உடம்புல தான் இருக்கும். ஆனா பிரசவத்துக்கு பிறகும் கூட அம்மாவும் பொண்ணும் ஒரே உடல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல. 2023 ரிலீஸ் ஆன பூவ திங்ஸ்ங்கிற ஒரு படத்தை நிறைய சென்சார் பண்ணி ரொம்ப நாசுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த படத்தை இப்ப நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். காரணம் என்னன்னா, இந்த படத்துக்கு சிறந்த நடிகைன்னு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயினுக்கு. இப்ப வந்துச்சு ஆஸ்கார் அவார்டு 20 நாளைக்கு முன்னாடி. சிறந்த நடிகைன்னு அவங்களோட நடிப்பை அப்படி தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடி பேசினாங்க. அவார்டு கொடுத்தாங்க, ஆஸ்கார் அவார்டு. ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்களே, சரி படத்தை பார்க்கலாம் தான் நானும் பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போச்சு இதை ஓட்டி ஓட்டி தான் பார்த்தாகணும்னு. கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு படத்துல, எவ்வளவோ இருக்குது. பாதிக்கு பாதி மேல கட் பண்ணி ஆகணும். மீதி பாதியத்தான் நான் கதையாவே சொல்ல போறேன், ஷார்ட்டாவே முடிச்சிருவேன் நினைக்கிறேன். ஹீரோயினோட நடிப்பு மட்டும் பாருங்க, கதைகள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே ஒருத்தி பாலத்துக்கு மேல இருந்து கீழே தண்ணியில குதிச்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு டாக்டரை காட்டுறாங்க. முகத்துல ஃபுல்லா அங்க அங்க வெட்டுக்காயம், கையில இருக்கிற விரல்கள் எல்லாத்துலயும் ஒரு மாதிரி அசிங்கமா காயம்பட்டு கிடக்கும். பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கிறாரு இந்த டாக்டர். அவரோட பொண்ணை ரொம்ப பாசமா வளர்க்கிறாரு. பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு 30-40 வயசு பொண்ணு மாதிரி இருக்கிறா. ஆனா நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குது. இப்ப கூட பாருங்க, மியூசிக் வாசிக்கிறதுக்கு குழந்தைங்க மாதிரியே ரெண்டு காலை மேல தூக்கி போட்டு எப்படி வாசிக்கிறா, எப்படி அவளோட முகபாவனை நடக்கிறது சாப்பிடுறது பேசுறதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. குழந்தை மாதிரி 1-2 வார்த்தைகளை தான் எடுத்து எடுத்து பேசுறா. அப்பாவும் பொண்ணும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, டாக்டரும் பொண்ணும். சாப்பிடும் போதெல்லாம் அப்பாவுக்கு இந்த பக்கம் ஏகப்பட்ட கெமிக்கல் அவரோட உடம்புல குளுக்கோஸ் ஏத்துறாப்புல ஏத்திக்கிட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்ப விடுவார் பாருங்க, பபுள்ஸ் மாதிரி மேல வந்து வெடிக்கும். அதை பார்த்தது இவ ரொம்ப சந்தோஷப்படுவா, கை தட்டி சிரிப்பா. குழந்தைங்கன்னா அப்படிதானே இருக்கும். அவர் எப்படி நடந்து வரானு பாருங்க, நடக்க தெரியாம நடந்து வராப்புல இருக்குதுல்ல. பின்னாடியே பாருங்க, அது நாயா இல்ல வாத்தா? பாதி நாய் உடலும் மீதி வாத்து உடலும் இருக்குது. டாக்டரோட கைவண்ணம் தான் இது. அப்புறம் அங்க இருக்கிற காலேஜ்ல எல்லாருக்கும் அறுவை சிகிச்சையை பத்தி, பிரேத பரிசோதனையை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இவரை கடவுள் மாதிரி பார்ப்பான், நல்ல அறிவானவர் நினைப்பான். அவர் முகத்துல இருக்கிற அந்த கொடூரமான முக வெட்டுக்களை பார்த்து பயப்படுறது இல்ல, கமெண்ட் பண்றதும் இல்ல. அவனை வீட்டுக்கு கூட்டு விடுறாரு. வீட்டுல நான் ஒரு பர்சனலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு வேணாம் அதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. தன் பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்பாவை பார்த்ததும் குழந்தைங்க எப்படி ஒடியாந்து அப்படி இடுப்புல ஏறி உட்காருங்கல்ல, அந்த மாதிரி இந்த வயசுல இந்த பொண்ணு இடுப்புல ஏறி உட்கார்றா. இங்க வச்சுதான் அவர் சொல்றாரு, இது என் பொண்ணு இல்ல, இவளோட மூளை பயங்கரமா அடிபட்டு இருந்தது, நான் தான் அந்த மூளையை ரிப்பேர் பண்ணிருக்கிறேன், உசுரை காப்பாத்திட்டேன். ஆனா மூளை குழந்தை மூளை, உடம்பு மெச்சூரான உடம்பு, ரெண்டும் சிங்க் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா லாங்குவேஜ் வருது. ஆனா பாடிக்கு ஏத்தாப்புல மூளை படு வேகமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது, வேகமா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. இவளோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும், அதையெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், ரெடி பண்ணி வையே அப்படிங்கிறாப்ல. அவனும் சரிங்கிறா. சாப்பிடுறது விளாடுறது இவளோட நடவடிக்கை எல்லாம் பாருங்க, அப்படியே குழந்தைத்தனமா இருக்கும். நடிப்பு பயங்கரம். அப்பா ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாப்ல, பாடிகளை வெட்டி கூறு போட்டு. நானும் ஏதாவது பண்ணட்டுமானு வந்து கேப்பா, கத்தி எடுத்துட்டு வந்து செத்து போன பாடியே என்ன வேணாலும் பண்ணு, உசுரோட இருக்கிற பாடியை மட்டும் தொட்டுறாதுன்னு அப்பா சொல்றாரு. அடுத்து வீட்டுல பார்த்தா கோழி உடம்பு நாயோட தலை பொருத்தப்பட்டிருக்கும், ஆட்டு உடம்பு வாத்தோட தலை பொருத்தப்பட்டிருக்கும். இப்படி விதவிதமா டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறார் போல தெரியுது. அழகா கதை சொல்லி தூங்கவும் வைப்பார். குழந்தைங்க எப்படி கால் அப்படி நச்சுன்னு தூக்கி போடும், அந்த மாதிரி தூக்கி போடுவா இவளும். இவ எவ்வளவு உள்ள சாப்பிட்றா, இத்தனை கடலை வாய்க்குள்ள போகுதுன்னு உட்பட எல்லாத்தையுமே கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த அசிஸ்டன்ட். இப்ப கணக்கெடு பாப்போம்னு கை நிறைய அள்ளி வாய்க்குள்ள போடுவா, பாதியை துப்புவா பாதியை முழுங்குவா, எங்க இப்ப கரெக்டா கண்டுபிடி அப்படின்னு நக்கல் பண்ணுவா. அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதெல்லாம். அப்புறம் திடீர்னு மேல இருந்து வெளிச்சம் வந்ததும் வெளி உலகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு மொட்டை மாடிக்கு போறான். ஐயோ விழுந்துடாதுன்னு இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போவான். குழந்தைங்க சரிக்கு விளையாடுறாப்ல சரிக்கு விளையாடுவா. அந்த பக்கம் படிக்கட்டுகள் இருக்கும், அதுல அந்த அசிஸ்டன்ட் இறங்கி வருவான். அங்க வச்சுதான் இந்த பொண்ணோட கூந்தலுக்கு பின்னாடி மண்டவோட உடைச்சு மூளையில அறுவை சிகிச்சை பண்ண அந்த தடம் கழுத்தோட பின்பகுதியில இருக்கும், அதை நம்ம பய பாக்கிறான். ஒரு நாள் நான் உலகத்தை பார்க்கணும் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படி இப்படின்னு அடம் பிடிக்க, சரின்னு அப்பா அவங்க கூட்டிட்டு போறேன், ஐ மீன் டாக்டர் கூட்டிட்டு போறேன், அசிஸ்டன்ட்டும் கூட வரான். ஒரு காட்டுப்பகுதியில் போய் இறக்கி விட்டதும் அவன் எவ்வளவு ஜாலியா குஜாலா விளையாடுறான்னு பாருங்க, ஓடி ஆடி படுத்து பயங்கரமா விளாண்டுட்டு இருக்கிறான். அங்கேயே உட்காந்து பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு அந்த பக்கம் ஆட்கள் வந்ததும் சரி நாம கிளம்புவோம்னு கிளம்புறாங்க. மறுபடியும் வண்டி ஏறி போய்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்க விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அடம் பிடிக்கிறேன். நாம இப்ப கீழே இறங்கினா என் முகத்தை பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாம் பயப்படுங்க வேண்டான்னு இவர் சொல்லுவார். உடனே அட்டம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க எப்படி அப்பாக்களை அடிக்கும் அடம் பிடிக்கும் அந்த மாதிரி அடிப்பா அடம் பிடிப்பா. அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எல்லா பக்கமும் டேமேஜ் தான். வேற வழி இல்லாம குளோரோஃபார்ம் எடுத்து கர்ச்சிஃபில் ஆல்ரெடி தடைய வச்சிருப்பாரு. இவன் இந்த மாதிரி ஆக்ரோஷம் ஆகும்போது மூஞ்சில தடவி மயக்கமடைய வச்சிருவார். அப்புறம் வீட்டுல கொண்டு போய் போட்டாச்சு. குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் மாத்தி விடுறது எல்லாமே வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரி தான் பண்ணும். ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற புத்தகங்களை புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் கிடைக்கும். அதை படிச்சதும் அசிஸ்டன்ட் மிரண்டு போறார். என்னங்க நடந்திருக்கு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பொண்ணை அப்படின்னு கேட்கும்போதுதான் அந்த உண்மையை டாக்டர் சொல்றாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒருத்தி பிரிட்ஜ் மேல இருந்து அப்படியே தண்ணிக்குள்ள குதிப்பா இல்லையா, அது சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான்.
அப்ப நல்ல மெச்சூர்டா வயசுக்கு தகுந்தபடி தான் இருந்தாங்க. அழுகையோட குதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வயிறை பாருங்க, நரமாச கர்ப்பிணி, கீழே குதிச்சு இறந்து போயிடுறாங்க. இதய துடிப்பு இல்ல, மூளை செயல்பாடு இல்ல, ஆனா உடம்புல ஏதோ ஒரு கரண்ட் சம்திங் ஏதோ இருக்கு அப்படிங்கறத இவர் உணர்றார். அம்மா பாடிக்கு அப்படி இருக்கும்போது வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லபடியா இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. உடனே பாடியை தூக்கி கொண்டாந்து பாடியை கொடுத்தவங்கிட்ட காசு கொடுத்து யாருக்கிட்ட இதை பத்தி சொல்லாதுன்னு சொல்லிவிட்டு வயிற்ற கட் பண்ணி ஓபன் பண்ற. இந்த அம்மாவுக்கு மூளை செயலிழந்துருச்சு. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு மூளை நல்லா இருக்கு, ஆனா உடம்பு செயலிழந்துருச்சு. உடனே இவர் விதவிதமா வீட்டுல ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாருல, அவரோட ஆராய்ச்சிக்கு ஒரு ஆர்வம் வந்துருது. வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தையோடைய உடம்பு செயலிழந்துருச்சு இல்லையா, மூளை நல்லா தான் இருக்குது. அதனால குழந்தையுடைய மூளையை எடுத்து அம்மாவோட உடம்பு நல்லா இருக்கு, மூளை செயலிழந்துருக்கு இல்லையா, அந்த மூளையை கழட்டிட்டு அம்மாவோட மூளையை கழட்டிட்டு குழந்தையுடைய மூளையை வச்சு ஆபரேஷன் பண்ணி தச்சிடுறாரு. கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து மறுபடியும் இவளை முழிக்க வைக்கிறார். இப்படித்தான் இவளை உருவாக்கி இருக்கிறார். இந்த உடல்ல இப்ப இருக்கிறது அம்மாவா பொண்ணா சொல்ல முடியல. இல்ல, குழந்தை மூளை இருந்தாலும் உடம்பு மெச்சூரான உடம்புங்கிறதுனால பெண்களுக்கே உரிய அந்தந்த பருவ நிலைகளை அவ கடந்து போகணும். அதெல்லாம் அவளுக்கு புதுசா இருக்கும். உடம்பு ஏதோ அவகிட்ட சொல்ல வருது. அசிஸ்டன்ட் லைட்டா அந்த பொண்ணு மேல, நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் க்ரஷ் ஸ்டார்ட் ஆற அளவு தெரியுது. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம டாக்டர் இவனை பார்த்து, பேசாம அந்த பொண்ணை நீ கட்டிக்கிறியா அப்படின்னு கேக்குற. நாம சயின்டிஸ்டுங்க, ஆராய்ச்சி பண்றவங்க, நம்மளோட சப்ஜெக்ட் நம்ம கூடயே இருக்கிறது நல்லது, என்னால ரொம்ப நாள் அவளை கண்ட்ரோலா வச்சிருக்க முடியாது, நீ கட்டிக்கிறதா இருந்தா கட்டிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இவனுக்கும் கட்டிக்கிறதுல சம்மதம் தான். என்ன கட்டிக்கிறியான்னு வந்து கேட்டா இவன் முத்தம் கொடுத்து சம்மதம்னு சொல்றான். ஆனா டாக்டர் என்ன சொல்றாப்ல, சில கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையா தான் நீங்க செட்டில் ஆகணும், வீட்டை விட்டு வெளியில இவளை கூட்டிட்டு போக கூடாது. ட்ரெடிஷனலா ஒரு மனைவி என்னெல்லாம் எதிர்பார்ப்பாலோ அந்த உரிமைகள் எல்லாம் இல்லாத மாதிரியும் இவனை லாக் பண்றாப்லயும் ஒரு அக்ரிமெண்ட், கிட்டத்தட்ட ரெண்டு பேரையும் லாக் பண்றாப்ல ஒரு அக்ரிமெண்ட். வக்கீல வச்சு தான் இதை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன், கழுத்து பண்ணணும்னு சொன்னதும் அதுக்கும் அந்த அசிஸ்டன்ட் சரின்னு ஒத்துக்கிறான். அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம பயிலும் போய் ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்குறான். அவளுக்கு முத்தம் கூட சரியா கொடுக்க வரல, எல்லாமே அவளுக்கு புதுசுதான். வக்கீல் யாரானா நம்ம ஹல்க் அவெஞ்சர்ஸ்ல வருவார்ல, அவர் தான் இதுல வக்கீலா நடிச்சிருக்கிறார். இப்படி வித்தியாசமான ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி சொல்லிருக்கீங்களே, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட தயாரா இருக்கிற அந்த பொண்ணை பாக்கணும்னு இவருக்கு ஒரு ஆர்வம். ஸ்ட்ரைட்டா பாக்கணும்னு சொன்னா டாக்டர் விடுவாரா, விட மாட்டார். அதனால பாத்ரூம் எங்க இருக்கு உச்சா போனு சொல்லிவிட்டு ஒரு பிட்டை போட்டுட்டு வீடு முழுக்க அந்த பொண்ணை தேடுறாரு. இவ ஒரு கபோர்டுக்குள்ள உட்காந்து குழந்தைத்தனமா விளையாண்டுகிட்டு இருப்பா. பார்த்ததும் இவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. உலகத்தை சுத்தரம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ராத்திரி ஆச்சுன்னா யாருக்கும் தெரியாம மேல ஏறி வந்து இவளை பெட்ரூம்ல பாக்குறது, மொட்டை மாடியில பாக்குறது, அவளுக்கு பிடிச்சபடி எல்லாம் பேசுறது, இவளுக்கும் இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறாப்லேன்னு இவர் மேல ஆர்வம். அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஆர்வக்கோளாரா தான் இருக்கிறாரு. இவ இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சம்மந்தம் சொல்லிட்டேன்னு சொன்னதும் வக்கீலுக்கு ஷாக்கு. இன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு வரேன், நாம ஓடி போயிடலாம் அப்படின்னு பேசுறாரு. இவளும் ஜரின்றா, ரகசியமா ஓடி போலான்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா இவ குழந்தை மூலதானே, டாக்டர்கிட்ட வந்து உலகத்தை சுத்தி பாக்கணும், நீங்க எதை கேட்டாலும் நோ 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 சொல்றீங்க, எல்லாத்துக்கும் எஸ் சொல்ற ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அந்த வக்கீலோட ரகசியமா நாங்க ராத்திரி ஓடி போக போறோம்னு டாக்டர்கிட்டயே வந்து சொல்றா. தடுக்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கங்கன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறா. விட்டா இவ ஏதாவது செஞ்சிருப்பாளோன்னு அவருக்கு பயம். சரி நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆனா பின்னாடியே நம்ம அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறார், நீ கட்டிக்க போற பொண்ணு தானே, சமாளிச்சு அவளை இங்கேயே இருக்க வைனு. அவனு வந்து இவ்வளவு பேசி பாக்குறான், இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையான்னு கேட்டா, இல்ல இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா வக்கீல் கூட நான் போயிட்டு வரது சும்மா ஒரு அட்வென்ச்சருக்கு, உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு தான், சரியா அப்படின்னு அசால்ட்டா பேசுறாங்க. அப்பயும் அவன் விட மாட்டான். உடனே டப்புனு இவன் எந்திரிச்சு பொட்டி மேல ஏறி அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுப்பான். பயவுள்ள முத்தத்துல மயங்கின சமயம் குளோரோஃபார்ம் தடவுன அந்த கர்ச்சீஃப் இருக்கும்ல டாக்டர் கிட்ட, அதை எடுத்து இவன் மூஞ்சில அமைக்கி இவனை மயக்கமடைய வச்சுட்டு அவ கிளம்ப தயாராயிட்டான். டாக்டர் வராரு, கீழே மயங்க கிடக்குறான். பொண்ணோட பையில யாருக்கும் தெரியாம ஊசி நூலை வச்சு பைக்குள்ளேயே கொஞ்சம் பணத்தை வச்சு தைக்கிறார். இன்கேஸ் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பணத்தை பயன்படுத்திக்கோன்னு பணத்தை வச்சு தச்சு வச்சிடறாரு. வெளியில இருந்து பார்த்தா யாருக்கும் தெரியாது இந்த பைக்குள்ள பணம் இருக்கிறது. போற போக்குல கீழே விழுந்து கிடக்குறவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாடி திருப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. நாடி திருப்பு இருக்குது, அப்பா உயிரோட இருக்கானப்பான்னு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்தவன் முழிச்சு பார்த்தா ஹீரோயினால் ரெடி கிளம்பிட்டான். வக்கீலோட எங்கேயோ ஹோட்டல்ல தங்கி இருக்கிறா. பெட்ரூமு, பாரு, ஆட்டம், புடிச்ச சாப்பாடு, இந்த ஆசை 60 நாள், இது 30 நாள் ஏதோ சொல்லுவாங்க இல்ல, கிட்டத்தட்ட அந்த கதை தான். 30 நாள் இனிக்கு இனிக்க நல்லா தான் போகுது. அது வரைக்கும் இவளோட குழந்தைத்தனம் பிடிச்சிருந்த நம்ம வக்கீலுக்கு இவ தனியா சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டு வரது அவருக்கு பிடிக்கல. அதை பத்தி இவர் கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு, நோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப மட்டும் எஸ் எஸ் என்ன, இப்ப மட்டும் நோ நோன்னு சொல்றேன்னு இவளுக்கு கோவம் வருது. தெரிஞ்சவங்களோட ஒரு டின்னர் பிளான் பண்ணிருப்பாப்ல. சாப்பிடும் போது குழந்தைத்தனமா இவ பேசுறது முட்டாள்தனமா சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். அங்க ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும், ரொம்ப இரிட்டேட் பண்ணது. அந்த குழந்தைய ஒரு அடி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு வக்கீல். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஒழுக்கமாறு,
அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டி வந்து உட்கார வைக்கிறார். மறுபடியும் பிரச்சனை தான் பண்ணுவான். எங்க இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டு விடுவா. குழந்தை மாதிரிதான் அறவரையா கிறுக்கி தான் லெட்டர் போட்டு விடுவா. ஹோட்டல்ல அவங்க இப்படி சுத்தி திரியறதெல்லாம் டாக்டருக்கு தெரிய வருது. வெளியில இவ சுத்தி திரியறா, இங்கேயாவது போய் பாரில் உட்காந்து கிடைக்கிறத சாப்பிட்டு விட்டு அங்கேயே வாங்கி கிடக்கிறது, மறுபடியும் எந்திரிச்சு வர்றது, இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற பொம்பளையா நீ அப்படின்னு வக்கீல் இப்ப திட்ட ஆரம்பிக்கிறான். இவங்களுக்குள்ள இப்போ சண்டை முத்தம். சமாதானப்படுத்துறதுக்காக மறுபடியும் ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. சாப்பிடும் போது பிடிக்காத சாப்பாடை துப்புவா. என்ன இவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ற, முழுங்கு அப்படின்னு திட்டுவான். பிடிக்கல துப்புறேன், என்ன இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்கும். அப்புறம் மியூசிக் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதும் குழந்தைங்க எப்படி யதார்த்தமா டான்ஸ் ஆடுங்க, அந்த மாதிரி இவளும் போய் டான்ஸ் ஆடுவா. குழந்தைத்தனமா தான் ஆடுவா. இது மித்தவங்களுக்கு பாக்குறதுக்கு வியாடா இருக்கக்கூடாது, தான் அவமானப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக வக்கீல் களத்துல இறங்கி அவ எப்படி ஆடினாலும் கூட அதுக்கு ஏத்தாப்புல இவர் ஒரு எசப்பாட்டை போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு இதை ஒரு டான்ஸ் மூவ் மாதிரி காட்டி சம்ஹவ் அன்னைக்கு மேட்ச் பண்ணிடுறாரு. ஆடிட்டு வந்து உக்காந்தா அங்கிட்ட எவனோ ஒருத்தவனை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன் கண்ணடிக்கிறான்னு கேட்பான். அங்க இருக்கிற அந்த வயசானவர் என்ன பார்த்து கண்ணடிக்கிறாரு, நானும் பதிலுக்கு கண்ணடிக்கிறேன்னு சொல்லுவா. திரும்பி பார்த்தா ஒருத்தர் ரூட்டு விடுவார். உடனே காண்டான வக்கீல் அவங்க கூட போய் சண்டை போட்டு இருப்பாப்ல. அவங்க சண்டை ஜோரா நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல இந்த பக்கம் டான்ஸ் ஆடின ஒரு ஜோடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நல்லா டான்ஸ் ஆடினமா, பக்கத்துல ஒரு பார்ட்டி நடக்குது போமா அப்படின்னு கூப்பிட இவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவா. இன்னொரு ஆம்பளை கூட இவ போறதா தப்பா நினைச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அவங்க, அது அவனுக்கு தெரியாம ஹஸ்பண்ட் கூட வந்து எகிரி குதிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். பயங்கர கூத்தாயிடும். காண்டான இவ ஓங்கி ஒரு எத்து விட்டு மறுபடியும் பெட்ரூம்கே வந்துடுறா. முன்ன மாதிரி எதுக்கும் உடன்படுவது இல்ல போல. அதனால காண்டான நம்ம வக்கீல் சரகடிக்க போறேன்னு பார் பக்கம் வந்துடுறாரு. கோமா இருக்கேன்னு தெரியுது, வாங்க நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன்னு மறுபடியும் கூப்பிடுவா. இவர் ஓவரா சரக்கடிச்சுட்டு வெள்ளப்போ அப்படின்னு திட்டி அமைச்சிடறாப்ல. அந்த பக்கம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் தெரியாத்தரமா கத்திய கீழப்படுவாரு. அடுத்து இவரே மயங்கி விழுந்துருவாரு. அவருக்கு உடம்பு நிலை ரொம்ப அப்படியே மோசமாயிட்டே போறது நல்லா தெரியுது. ஒரு வழியா சண்டை எல்லாம் முடிஞ்சு காலையில முழிக்கும் போது உனக்கு அட்வென்ச்சர் தானே வேணும், ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. பெட்டியை திறந்துட்டு இதுதான் அட்வென்ச்சர், இதுக்குள்ள போய் உட்காந்துக்கோ நல்லா இருக்கும் அப்படின்றாரு. குழந்தைங்க எல்லாம் ஓ அப்படியா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காருங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் ஐ ஜாலின்னு போய் உள்ள உட்காந்துக்கிறா. பொட்டியை முடிகிறாரு. திருப்பி பொட்டியை திறக்கும் போது வேற ஒரு இடத்துல இருக்கிறாப்ல தெரியுது. சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாப்ல. இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியான்னு அவ கேப்பா. இல்ல வந்து பாரு அப்படின்னு சொன்னதும் ஜன்னல் வழியா பார்த்தா கடலுக்கு மத்தியில் இருக்கிற கப்பலுங்க அது. தண்ணிக்குள்ள போட்டு என்ன மூழ்கடிக்க போறியான்னு குழந்தைத்தனமா பேசுறா, பயப்படுறா. ஏ இல்லப்பா சர்ப்ரைஸ்ப்பா அப்படின்னுலாம் சீடப்படுவான். கோவப்பட்டு பாத்ரூம் பக்கம் போய் கதவை முடிக்கிறா. ஏன் கப்பலை செலக்ட் பண்ணார்னா இவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கிறா. கப்பலா இருந்தா கப்பலுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துதான் ஆகணும், இது சேஃப்னு நினைக்கிறாப்ல நம்ம வக்கீல். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வக்கீல் தூங்கியே போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த அம்மா கப்பல்ல சுத்தி தெரிய ஆரம்பிப்பா. அடுத்த நாள் அங்க ஒரு பாட்டி, பாட்டியோட அசிஸ்டன்ட் ஒரு ரெண்டு பேரை பார்த்து பேசி பழக்கம் ஏற்படுது. பாட்டி கிட்ட இவ ஓபனா பேசுறது, வைக்கிறது, குழந்தைத்தனமா பேசுறது, வயசுக்கு மீறி பேசுறது, இது எல்லாமே பாட்டிக்கும் பிடிக்கும். அவங்களும் ஓபனா தான் பேசுறாங்க. அவளுக்கு ஏத்தாப்புல கூட இருக்கிற அசிஸ்டன்ட் நல்ல பய, இவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க, எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் புக் எடுத்து ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கிற படிக்கிற கூட்டம். இவளுக்கு அந்த படிப்பு மேல ஆர்வம் வருது. அவங்க பேசுற அந்த டாபிக், பேசுற விதம், அவங்க பேசுற மொழி எல்லாத்துலயும் ஒரு ஆர்வம் வருது. ஆனா வக்கீல் இங்கேயும் வந்து அந்த அசிஸ்டண்ட சந்தேக பார்வை பாக்குறான். வா போவனு இவ்வளவு தர தரம் எழுதிட்டு வர்றான். அந்த ஆளோட பிஹேவியரை பார்த்து பாட்டிக்கும் அவனை சுத்தமா பிடிக்கல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பதிலா இப்போ இன்னொரு பாடியில ஒரு குழந்தையுடைய மூளையை வச்சு ஹீரோயின் மாதிரியே இன்னொருத்திய ரெடி பண்ணிட்டாங்க. பந்தை தூக்கி போட்டு புடி புடின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவ பால பிடிக்கல, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும் போல. இன்னும் நிறைய அவ கத்துக்க வேண்டியிருக்குது. இந்த பக்கம் ஹாயா அவங்க எல்லாம் புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க. இவளுக்கும் புத்தகத்தை படிக்கிற கொடுத்துருப்பாங்க. புத்தகத்தை அவ படிச்சுட்டு இருக்கிறான் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கும் போது வக்கீல் மறுபடியும் வந்து வா ரூமுக்கு போலான்னு கூப்பிடுறான். இவன் நான் புக் படிக்கணுங்கிற புக்கை பிடிங்கி தண்ணியில வீசி எரிஞ்சிருவான். இப்ப வான்னு கூப்பிடுவான். பக்கத்துல இருக்கிற பாட்டிமா தான் புக்கை கொடுத்து படினும், அந்த புக்கையும் பிடிச்சு வீசி எறிவான். வான்னு இழுப்பான். நான் வரமாட்டேன்னு இந்த பொண்ணு அடம்பிடிப்பான். வரமாட்டேன்ல போ, நான் கெசினில் போய் சூதாட்டம் விளாட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சூதாட்டம் நல்லா விளாண்டுகிட்டு சரக்கடிச்சுக்கிட்டு இருந்த பணத்தெல்லாம் இழந்துகிட்டு இருக்கிறான். ஆள் கொஞ்சம் மூளவிட்டா இருக்கிறத இப்ப நம்ம பொண்ணால புரிஞ்சுக்க முடியுது. அவ வந்து சரி வா ரூமுக்கு போலான்னு கூப்பிடுவா. இல்லப்பா மைண்டு செட் இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறான். ராத்திரி இப்படி சண்டை. அடுத்த நாள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாட்டி தானே அப்படின்னு இவன் கோவப்படுவான். இருந்தாலும் கோவத்தை காட்டிக்காம காமெடியா பேசிட்டு சமாளிப்பான். அந்த பாட்டி இந்த கடல்ல வீசி எரிஞ்சிருவன் பாத்துக்க, அவகிட்ட பழகாதன்னு சொல்லி பார்ப்பான். எங்க முடிஞ்சா வீசி எறின்னு இவளும் சொல்லுவா. உடனே அவரும் ஒரே வந்து சேரோட இவரை இழுத்துட்டு வருவாரு தள்ளி விடுறதுக்கு. அவங்க இதை சீரியஸா எடுத்துக்கல, ஜாலியா தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்க இருந்த வேலையாட்கள் தான் ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுவாங்க. ராத்திரி நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாப்ல வக்கீல். டப்பனி எந்திரிச்சு அந்த அசிஸ்டன்ட் இருக்கிறாப்ல இல்ல பாட்டிமாவோட அசிஸ்டன்ட், அவர்கிட்ட வந்து படிச்ச புக்கு சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்களை கேட்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா, ஏன்னா குழந்தைகளுக்கு வெளி உலகத்தை பத்திய எந்த அறிவும் இருக்காது, கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா. ஆனா இது வளரக்கூடிய இவளுக்கு ஆபத்து. உலக சூழலையும் அவர் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்றாப்ல, இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்காத, ஏழ்மைங்கிற இன்னொரு உலகமும் இருக்கு அதை காட்டுறேன்னு சொல்றாரு.
இவளும் தெரிஞ்சுனதும் அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அந்த பக்கம் இதை கவனிக்காம நம்ம வக்கீல சூதாடிக்கிட்டு இருக்கிறார். கப்பல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு அப்படியே லிப்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுல போறாங்க. நல்லா விதவிதமா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப சைட்ல வந்து கீழே இருக்கிற ஒரு ஸ்லம் ஏரியாவை ஏழைகள் வாழும் பகுதின்னு காட்டுறாரு. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, செத்து போன பிணங்களுக்கு மத்தியில, சாக்கடைக்கு மத்தியிலன்னு அந்த ஏழை கூட்டம் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே அழுகழுகையா வர ஆரம்பிக்கும். இப்படியும் கஷ்டப்படுறாங்களா, இப்படி இருக்கிறாங்களான்னு கதறி கதறி அழுவா. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அந்த பக்கம் ஓடுவா. ஓடி போறவள அப்படியே ஒரு தடுத்து நிப்பாட்டுவாரு. கத்தாதன்னு சொல்லிட்டு வாயை பத்துவாரு, கடிச்சு வச்சிருவா கையை. அந்த பக்கம் படிக்கட்டு வேற பாதி உடஞ்சு போயிருக்கும். இவ்வளவு நாளா சந்தோஷமா இருந்தவ ஒரே அழுகையோட இதை தாங்கிக்க முடியாம ஏங்கி ஏங்கி கதறி கதறி அழுகிறா. தன்னோட கப்பலுக்கு ரூமுக்கு வந்துடுறா. ரூம்ல பார்த்தா சூதாட்டத்துல இழந்த பணத்தை எல்லாத்தையும் மீட்டு இன்னும் நிறைய சம்பாதிச்சு வச்சிட்டாப்ல நம்ம வக்கீல். என்ன, நல்லா சரகடிச்சு வந்ததுனால பணத்தை அப்படியே ரூம்ல வீசி எறிஞ்சிட்டு படுத்து கிடக்கிறார். அங்க அப்படி வீசி எறியப்பட்ட அந்த பணங்கள் இருக்குல்ல, வக்கீல் கிட்ட இருந்த மொத்த பணமுமே இதுதான். இது போச்சுன்னா ஆளு அம்பையில் தான். இது தெரியாம படுத்து கிடக்கிறாரு. இவ அழுதுகிட்டு ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு கப்பலை விட்டு இறங்க பாக்குறா. அப்ப வேலை பாக்குறவங்க கப்பல் மூவ் ஆயிடுச்சு, இறங்க முடியாதுங்கிறாங்க. இல்ல, அங்க ஏழைகளுக்கு நான் உதவி பண்ணணும், சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னதும் ஆளு ஏதோ வேற மாதிரி இருக்கிறாளே, இவளை ஈஸியா ஏமாத்த முடியும்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அந்த ஏழைகளுக்கு தானே எங்க கிட்ட கொடுங்க, நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு இந்த பொண்ணை ஏமாத்தி பணத்தை ஃபுல்லா வாங்கிடுறானுங்க. ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, என்ன யாரும் இனி பசியால சாகக்கூடாது இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு போகுது. இங்க வந்து பார்த்தா பணத்தை காணோம்னு கப்பல்ல இருக்கிறவரை கூட்டு விட்டு செம திட்டிகிட்டு இருக்கிறான். உங்க கப்பல்ல யாரோ திருடுங்க இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு. இந்த பொண்ணு வந்து யாரும் திருடல, நான் தான் எடுத்தேங்கிறா. என்னம்மா எடுத்த, பணம் எங்கம்மான்னு கேட்டா ஏழைகளுக்கு கொடுத்துட்டேங்கிறா. எது ஏழைகளுக்கு கொடுத்துட்டியா, நம்ம கிட்ட இருந்த மொத்த பணமே அதுதான், என்னடி சொல்றேன்னு கேட்டா, ஆமா ஏழைய கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிறாப்ல. இவருக்கோ பயங்கர கோவம் வரும். இவ ஆல்ரெடி அழுதுகிட்டு இருக்கிறா, என்ன பண்ணணும் ஒன்னும் பிடிபடல. அந்த கேப்ல வேலையால போய் கேப்டனை கூட்டி வந்துறாரு. நாளையில இருந்து கட்டுறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா, அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவோம், இடத்த காலி பண்ணுங்கன்ட்டு கேப்டன் கிளம்பிடுறாப்ல. என்னையே வெளியில போய் சொல்றியான ஓவரா பேசினா வயிற்றுல ஒரு குத்து விட்டுட்டு போறாரு வேலையால். இவங்க நிலம அப்படியே தலைகீழா மாறி போச்சு. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட நடந்த மேட்டரை சொன்னதும், ஏன் தப்புதான், நான் அந்த கஷ்ட காட்சிகள் எல்லாத்தையும் உன்ட்ட காட்டியிருக்க கூடாது, ரொம்ப சந்தோஷமா எப்பவுமே இருக்கிறியே, உன் முகத்துல அழுக இருந்தா எப்படி இருக்கும், அதை பார்க்கணும்னு நான் நினைச்சது தப்பு, என்ன மன்னிச்சு கேண்டவன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுவும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தானே, இப்ப எங்ககிட்டயும் பணம் இல்லை, எங்களை இறக்கி விட போறாங்க, அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் புதுசா இருக்கும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த ஸ்டேஷன் பாரிஸ். பாரிஸ்ல இறக்கி விட்டானுங்க. குளிர் வேற, காசு இல்ல, என்ன பண்ணணும் தெரியாம வக்கீல் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாப்ல. ஒரு ரூம் கூட, ஒரு ரூம் ரெண்ட் கொடுக்க கூட காசு இல்லையானு புலம்புற, அவ்வளவுதானே ஏன் புலம்புற, எல்லா தப்பும் உன்னாலதான் திட்டிட்டு இருக்காரா, சரி நான் சம்பாதிச்சு உனக்கு காசு கொடுக்குறேன், ரூம் ரெடி பண்றேங்கிற, ட்ரை பண்ணி பாரு, அப்ப தெரியும் காசோட அருமைன்னு அவர் சொல்றாரு. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறான். ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பாட்டிமா நிக்குது. இதோட டிரெஸ்ஸிங், முகத்துல போட்டிருக்கிற ஓவர் மேக்கப் எல்லாம் பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தெரியுது. அவகிட்ட போய் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் வழி சொல்லுங்க, ரூம் வேணும்னு கேட்டா, நான் உனக்கு ரூமா வாடகை கொடுப்பேன், ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய், எவனாவது வருவான் அவங்கிட்ட நீ வசூல் பண்ணிக்கலாம், ஒரு மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் நீ வசூல் பண்ணிக்கலாம், எனக்கு 500 ரூபாய் கொடுத்தேன்னா மீதி 1000 ரூபாய் உனக்கு லாபம், சம்மதம்தான் கேட்டு அதே சமயம் கஸ்டமர் வருவாரு, அமுச்சு வச்சிடறான். இவளும் சம்பாதிச்சுட்டு அந்த காசுல சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு வக்கீலுக்கும் கொடுக்குறான். வக்கீலும் வாங்கினதும் நல்லா கடிச்சு சாப்பிடறாரு. சாப்பிட்டு நல்லா இருக்குப்பா, எப்படிப்பா காசு வந்துச்சுன்னு கேட்பாரு. இவளும் மேட்டர் சொன்னதும் அப்படியே முழுங்கின எல்லாத்தையும் காரி துப்புறாரு. சீ பொம்பளையா நீ, என்ன பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அவளுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, நீ அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட அப்படின்னு எல்லாம் திட்டுறாரு. சண்டை அதிகமாகுது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொன்னதும், உன்ன உனக்கு பணம் தானே முக்கியம், இதோ இருக்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பையில அப்பா தச்சு வச்சாருல ஒரு பணம், அந்த பணத்தை எல்லாம் எடுத்து, இந்த பணத்தை எடுத்துட்டு நீ சொந்த ஊருக்கே திரும்பி போயிரு, என்னால நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டான்னு வக்கீல் கிட்ட பணத்தை கொடுக்குறேன். அந்த ஆளும் செம்ம கோவத்துல மொத்த பணத்தையும் பிடிங்கிட்டு ஒளிஞ்சு போடின்னு கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்புற. இவகிட்ட இப்ப 5 பைசா இல்ல, மறுபடியும் அதே ஹோட்டல்ல தான் வேலைக்கு போய் ஆகணும். வேலைக்கு போறா, தினம் தினம் சம்பாதிக்கிறா. இவ வாழ்க்கையின் பாதையே தலகீழா மாறி போச்சு. அந்த பக்கம் பார்த்தா வக்கீல் இன்னும் கிளம்பி போனாப்ல தெரியல, அங்க சுத்தித்தான் தெரியறாரு. பேசாம வீட்டுக்கு போப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி பாக்குறா, அவரு கேட்க மாட்டேங்கிறார். இப்போ காலேஜுக்கு போய் படிக்கிற ரேஞ்சுக்கு இவ வந்துட்டான். குழந்தை மாதிரி இப்போ பிஹேவ் பண்றது இல்ல, கொஞ்சம் மெச்சூரா பிஹேவ் பண்றான். அவங்க கிட்ட வந்து வா போயிடலாம் அப்படின்னு கூட்டு பாக்குறான். யாரு, நம்ம வக்கீல் இல்ல, நான் படிக்கணும் வைக்கணும் டாக்டர் ஆகணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இந்த தொழில் பண்ணி தான் நீ சம்பாதிக்கணுமான்னு கேட்டா, சுயமா நிக்கிறேன் என்ன தப்புன்னு அவங்க கேட்பாங்க. சீ திருந்தவே இல்ல, ஒளிஞ்சு போங்கடின்னு மறுபடியும் ஏசிட்டு போறாரு அவரு. அந்த பக்கம் டாக்டருக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது. வயிற்று பக்கத்துல ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும் பண்ணி விடுங்கிறாரு. வயிற்ற காட்டுறாரு, பார்த்தா வயிற்றுல கேன்சர் கட்டி அப்படி தூக்கி நிக்குது. முடிஞ்ச வர கட் பண்ணி எடுத்துறான். ஆளு நிலமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ரொம்ப நாள் மனுஷன் தாக்கு பிடிக்க மாட்டாப்ல போல தெரியுது. ஆக்சுவலா ஒரு சீனை நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கப்பல்லையோ அந்த ஹோட்டல்லையோ இருக்கும்போது ஒரு கிழவி, ஒரு பாட்டிமா வந்து வேற ஒன்று நம்ம ஹீரோயினை வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. நம்ம டாக்டர் வச்ச பேரு பெல்லா. பெல்லான்னு கூப்பிடாம வேற ஒரு பேரை சொல்லி ஃபுல் பேரை சொல்லி கூப்பிடுவா.
பின்னாடி சொல்ற பேரு புருஷங்காரனோட பேரு. ஏன்னா கல்யாணம் ஆகி இவங்க பிரெக்னண்டாவே இருந்தாங்க இல்லையா. ஆனா இவ மூளையவே மாத்தி அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க இல்ல, நீங்க யாரு என்னன்னு தெரியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா. அதையெல்லாம் நோட் பண்ண நம்ம வக்கீல் என்ன பண்றாரு, அந்த ஃபுல் நேம்ல பின்னாடி வரக்கூடிய புருஷங்காரனோட பேரை சர்ச் பண்ணி அவனுக்கு லெட்டர் போட்டு விட்டார். அவனும் வந்துட்டான். இவரே கொஞ்சம் மனநல சரியில்லாத ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருந்தாப்ல நம்ம வக்கீல். இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் சொல்லி அவளோட உண்மையான பேரு பெல்லாவா இல்ல உங்க பொண்டாட்டியா வேற ஒரு பேர் சொல்றாங்களே அதுவான்னு கேட்டா இவரோட பொண்டாட்டின்னு தெரிய வருது. இந்த பக்கம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சா கிடக்கிறாருன்னு லெட்டர் வருதுங்க. அதை பார்த்ததும் உடனே இவ திரும்ப லண்டனுக்கே கிளம்பி வர்றா. டாக்டரை பாக்குறா. டாக்டர் ஒரு மாதிரியா தான் படுத்து கிடக்கிறாரு. பொண்ணை பார்த்ததுல அவருக்கு சந்தோஷம் தான். இப்பதான் நம்ம பொண்ணு நல்லா வளர்ந்து ஓரளவு மெச்சூர் ஆயிட்டா. தன்னோட தொப்புள் கொடிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பிரசவ தழும்பு இருக்கும் இல்லையா, அந்த தழும்பு குழந்தை பெத்துக்கும் போதுதான் வருங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பிரசவத்தினா எனக்கு குழந்தை பிறந்ததா சொல்லுங்கன்னு வந்து கேக்குறா. கேட்கும் போதுதான் இவளோட அந்த சோக கதையை நம்ம டாக்டர் சொல்றாரு. இந்த மாதிரி நீ சாக கிடந்த மூளை சேர்ந்துருச்சு, வயிற்றுல இருந்த குழந்தையுடைய மூளை நல்லா இருந்துச்சு, பாடி சேர்ந்துருச்சு, ரெண்டையும் சேர்த்து உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ அம்மாவா பொண்ணான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அசிஸ்டன்ட் கிட்டே விசாரிச்சா அந்த ஆராய்ச்சிக்குரிய அந்த குறிப்பு ப்ராஜெக்ட் ஃபைலு இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் காட்டுறாரு. தன் தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த தலைமையும் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாம் நிஜம்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கோவம் வரும். தன்னை எந்த இடத்துல இருந்து டாக்டர் எடுத்துட்டு வந்தாரோ அந்த இடத்துக்கே வந்து கீழே எட்டி பாக்குறா. இங்கதான் நம்ம தன்னைத்தானே அழிச்சுக்க பாத்துருக்கிறோம்னு அந்த இடத்த பாத்துட்டு வரா. சரி நடந்து நடந்து போச்சு, இனி ஒரே இடத்துல தங்கலான்னு முடிவு பண்றா. அசிஸ்டண்ட போய் பாத்துட்டு அப்பா உடம்பு சரியில்லாம இருக்குது, அவரை பாத்துக்கணும், என்ன கட்டிக்கிறியான்னு கேக்குறா. அவன் ஒரு மாதிரி முழிப்பான். ஏன், நான் பண்ண அந்த தொழில்னால இப்பதான் நான் பண்றது இல்ல, அதனால நீ என்ன இப்ப கட்டிக்க விரும்பலையான்னு கேட்டா இல்ல இல்ல எனக்கு சம்மந்தம் தான்னு சொல்றான். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு முத்தத்தை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு தயாராயிட்டாங்க. மணப்பெண் கோலத்துல இருக்கிறாங்க. நிறைய மருந்து ஏத்திக்கிட்டு பொண்ணு கூட நடந்து வரணும் இல்லையா ஒரு தகப்பனா, அப்படி அழகா கூட்டிட்டு வராப்ல நம்ம டாக்டரும். கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுட்டு கல்யாணம் வைக்க போற அந்த சமயத்துல ஒருத்தர் நிறுத்துங்க அப்படின்னு வந்து நிக்கிறார். பின்னாடியே நம்ம வக்கீல் நிக்கிறான். முன்னாடி நிக்கிறாளு, நான் தான் இந்த அம்மாவோட புருஷன், அவ என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கு யாரா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு வந்து நிக்கிறார். ஆளு பார்த்தா ஏகப்பட்ட பதக்கங்களை நெஞ்சில குத்தி இருக்கிறாரு. ராணுவத்துல ஜெனரலா இருந்து ரிட்டையர் ஆனவரா என்னாருன்னு தெரியலங்க. பயங்கர அதிகாரம் கொண்டவரா பணக்காரரா தெரியுது. இவ தன்னோட மனைவினும் காணாம போகும்போது அவ பிரெக்னண்டா இருந்ததாவும் எல்லாத்தையும் சொல்றாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா சொல்றதெல்லாம் நிஜம் தான் தெரியுது. என் கூட வந்துருன்னு கூப்பிடுறாரு. இவளும் டப்புன்னு சரின்னு சம்மதம் சொல்றா. டாக்டர் வேண்டாங்கிறாப்ல, அந்த அசிஸ்டண்டும் வேணாங்கிறா. இல்ல பரவாயில்ல, என்னோட முந்தைய வாழ்க்கையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நான் அவர் கூட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். புருஷங்காரனும் அவனோட மிகப்பெரிய பங்களா இருக்கும், அந்த பங்களாவை கூட்டிட்டு போறான். போற வழியிலேயே ஆளு கையில துப்பாக்கி காட்டி லைட்டா மிரட்ட ஆரம்பிக்கிறார். இவ கேப்பா, ஆமா நான் ஏன் என்ன தானே அழிச்சுக்க பார்த்தேன், ஏன் நான் பாலத்துல இருந்து எகிரி குதிக்க பார்த்தேன், அதுவும் பிரெக்னண்டா இருக்கும்போது அப்படின்னு கேட்டா உனக்கு வயிற்றுல குழந்தை வளர்றது பிடிக்கல, அதனால நீ உன்னைய அழிச்சுக்க பார்த்தேன்னு அச்சு விடுறாரு. வயிற்றுல இருக்கிற குழந்தை பிடிக்காம இவ குதிக்க பார்க்கல. அந்த குழந்தையுடைய அப்பனான இவனை கண்டு பயங்கர கோபம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அறக்க அவனுக்கு தகப்பேங்கிற அந்த பட்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தான் அந்த அம்மா குறிச்சு இறந்துருக்கும். திரும்ப வீட்டுக்கு வருவா. வேலைக்காரி பார்த்துட்டு பயப்படுறா, என்னவ திரும்ப வந்திருக்கிறான்ட்டு. எதுவும் சொல்லாம போவா. என்னோட முன்ஜென்ம வாழ்க்கையை பத்தி நீங்க தான் சொல்லணும், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டா வேலைக்காரி எதுவும் சொல்ல மாட்டான். ஆனாலும் புருஷனோட நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்குதே, அப்போ இவன் தான் காரணமா இருக்குமோன்னு இவளுக்கு ஒரு டவுட் ஆல்ரெடி வந்திருக்கும். சாப்பிட்ற இடத்துல கூட சூப் எடுத்துட்டு வர சொல்லுவான், வேலைக்காரி எடுத்துட்டு வரும். அந்த சமயம் இவன் வளர்க்குற நாயை காமிச்சு குலைக்க சொல்லுவான். நாயை குலைக்கும், சூப்பெல்லாம் சுட சுட அந்த அம்மா மேலப்படும். அதையெல்லாம் பார்த்து இவன் ரசிக்கக்கூடிய ஒரு சாடிஸ்ட், ஒரு அரக்க. இப்ப ஏற்பட்ட ஆளுக்கு பொண்டாட்டியா இருந்தோம்னா தான் நிலைமை என்னங்கிறத அவ புரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி நீ என்ன தொழில் பண்ண எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கிறேன், இனிமையாவது நீ ஒழுக்கத்தோட நடந்துக்க அப்படி இப்படின்னு சீனை போடுறாப்ல. குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்ல, துப்பாக்கியை காமிச்சு சீனை போட்டுக்கிட்டே இருப்பார். ராத்திரி ஏதோ பின்ன வெளியில ஒரு சத்தம் கேட்கும் ஈவினிங் டைம்ல. என்னன்னு போய் பார்த்தா அடுத்த அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா தனக்கு குழந்தை பிறந்தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப குறியா இருக்கிறாப்ல இந்த புருஷங்காரன். இவ எல்லாத்தையும் கேட்டுட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உன்னை வெறுத்துதான் உன் கூட வாழ்ற வாழ்க்கையை விட சாகிறதே மேலன்னு முடிவு பண்ணி தான் நான் அந்த முடிவே எடுத்திருப்பேன் போல தெரியுது. இப்போ அது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. நான் சரிப்பட்ட வராது, நான் கிளம்பணும்னு சொல்லுவான். நான் விடமாட்டேன் அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுவான். ஓராச்சின போடுவான். இந்தா குடின்னு எதையோ குடிக்க கொடுத்துருப்பான், அதுல மயக்க மருந்து கலந்துருப்பான் போல. இந்த அம்மா குடிக்காம அவன் முஞ்சிலேயே தூக்கி வீசி அவங்கிட்ட இருந்த துப்பாக்கி அவன் சுட போகும்போது துப்பாக்கியை பிடிச்சி கீழே அமுக்குவான். கரெக்டா அவனோட காலிலேயே சுற்றுறோம், துப்பாக்கியும் குடிங்கிறான். என்னடி பண்றேன் அப்படி ஒரு எட்டு எடுப்பான் பாருங்க, காலில் தோட்டா இறங்கினதுனால அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான், அவனால நடக்க முடியல. இப்போ அந்த கொடூரையே முழிக்கிறான். இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டமேன்ட்டு நினைச்சா சுட்டு தள்ளலாம், ஆனா அப்படி செய்யல. அவனை அடிச்சு மட்டையாக்கிட்டு வேலைக்காரி உதவியுடைய அவளை வந்து அந்த புருஷங்காரனோட பாடியை வண்டியில போட்டு இங்கே கொண்டு வந்துட்டான். எங்க நம்ம டாக்டரோட வீட்டுக்கு. பை த டைம் இங்க நம்ம டாக்டரும் இறந்து போயிடுறாரு. இவளும் டாக்டர் பிடிப்பை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த ஆளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கிடக்கிறவனை இழுத்துட்டு வந்திருக்கிறான். அசிஸ்டண்டோட உதவியோட அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஆபரேஷன் பண்றான். ஆபரேஷனோட முடிவுல அந்த புருஷங்காரன் என்ன நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு நீங்களே பாருங்க. அங்கங்க இளதலைகளை தின்னுக்கிட்டு ஒரு ஆடு மாதிரி சுத்தி திரியிறான். என்ன
இருந்திருக்குன்னா ஒரு ஆட்டோட மூளை எடுத்து இவனுக்கு மூளை மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணி விட்டுட்டா நம்ம ஹீரோயின். அதே மாதிரி நம்ம டாக்டருக்கும் உடம்பு முழுக்க அங்கங்க தழும்புகள் வெட்டுகள் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க அப்பே ஒரு சைக்கோ அப்பா இருந்திருப்பான் டாக்டருக்கே. அந்த ஆளு ஆராய்ச்சிக்கிற பேர்ல தாம் பெத்த பிள்ளையோட உடம்புலயே சுரப்பிகளை கட் பண்ணி எடுக்கிறது, சுரக்கிறதுக்கு சுரப்பி இருக்கணும், அந்த சுரப்பியவே கட் பண்ணி எடுத்திருப்பான். இது ஒரு குழந்தைக்கு தேவையா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஆனா அது இந்த கேஸ உருவாக்குற அந்த பிரச்சனை எல்லாம் உருவாயிருக்கும். அதனாலதான் குளுக்கோஸ் மாதிரி தான் உடம்புல கேஸை ஏத்தக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம டாக்டர் இருந்திருப்பாரு. வாயை திறந்து அப்படி கொட்டாய விட்டாருன்னா பபுள்ஸ் மாதிரி வரும் அவருக்கு. அதே மாதிரி உடம்புல நிறைய செட்டப் பண்ணிருக்கிறாப்ல. அந்த சைக்கோக்கு பிறந்த சைக்கோ தான் நம்ம டாக்டர் சைக்கோ. அந்த சைக்கோ வளர்த்த நம்ம ஹீரோயினும் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்களோட ஃப்ளோக்கே போய்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. ஆனாலும் இஷ்டத்துக்கு அவ செய்யல, கெட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அறுவை சிகிச்சையை செய்யறாப்ல தெரியுது. அவ்வளவுதாங்க, படம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த படத்துலக்காகத்தான் இந்த அம்மாவுக்கு சிறந்த நடிகைன்னு ஆஸ்கரா வர கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கிறேன், அதுவரை காத்துருங்க.